ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. நாமக்கல் தொகுதியில் உள்ள கீழூர் போதமலை கிராமத்திற்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ளிட்டவை தலைச்சுமையாக கொண்டு செல்லப்படுகிறது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் துரைசாமி. நாமக்கல் மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட ராசிரமம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள போதமலை மலை கிராமத்தில் உள்ள 19-20 வாக்குச்சாவடிகளான கீழூர் கெடமலை மலை கிராமங்களில் வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தலைச்சுமையாகவும் நடைபாதையாகவும் எடுத்துச் செல்லும் பணியானது துவங்கியுள்ளது. அதாவது சுதந்திரமடைந்து 72 ஆண்டுகள் ஆனாலும் சாலை வசதி இன்னும் இல்லாத நிலையில் கடந்த இப்பொழுது வாக்குப்பதிவு இயந்திரங்களை மலைப்பாதை கிராமத்திற்கு 6 கிலோமீட்டர் தள்ளி, அதாவது கீழூர் உள்ள வாக்குச்சாவடிக்கு 6 கிலோமீட்டருக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை நடைபாதையாகவும் தலைச்சுமையாக எடுத்துகின்ற இந்த தேர்தல் பணியில் ஈடுபட அது அலுவலர்களும் 6 கிலோமீட்டர் தலைவருக்கு இந்த மலை கிராமத்திற்கு நடந்து செல்லும் பணியை துவங்கியிருக்கு. இந்த பணியில் ஈடுபடல தேர்தல் அலுவலர் விஜயகுமார் நம்பி கேட்போம் சார், இப்போ இன்னைக்கு இந்த தேர்தலுக்காக இன்னைக்கு எவ்வளோ தூரம் நடந்து போகிறீங்க, எவ்வளோ நாள் இதுக்கு முன்னாடி தேர்தல் இந்த மலை கிராமங்களுக்கு தேர்தலுக்கு போயிருக்கீங்களா, உங்களோட அனுபவங்கள் எப்படி? சில தேர்தலுக்கு போயிருக்கிறேங்க சார். கொஞ்சம் நடைபாதையில் போகும்போது சிரமங்கள் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் ஜனநாயக கடமை அல்லாத ஆத்ததுக்கு நாமளும் ஒரு காரணமாக இருக்குங்கிறதுல ஒரு பெருமை தான். போய் சேரத்துக்கு நாங்கள் ஒரு 3 மணி நேரம் ஆயிடுதுங்க சார். ஏன்னா வழியில் கலப்பு வந்தோம்னா கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து தான் போக வேண்டியது இருக்குது. ஒரு 3 மணி நேரத்தில் வாக்குச்சாவடின்னு அணிஞ்சிருவோம். அதாவது அவர் குறிப்பிட்டது போல் வெயில் வருவதற்கு முன்பாகவே தாங்கள் அந்த பணியை துவக்கியுள்ளதாகவும், காலை 7 மணியிலிருந்து இந்த வாக்குச்சாவடி இயந்திரங்களை எடுத்துக்கொண்டு ஒரு 11 மணி 12 மணி அளவில் கீழூரை அடைந்து விடுவோம் என்றும் தெரிவிக்கின்றார். புதிய தலைமுறைக்காக ராசிபுரம் செய்தியில் மோகன்ராஜுடன் துரைசாமி. ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.